அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல். நான் இன்றைக்கு யாழ்ப்பாண முறையில் எள்ளுப்பா எப்படி செய்யறேன்னு செய்து காட்ட போறேன். எல்லாருக்குமே தெரியும், யாழ்ப்பாணத்தில் இந்த எள்ளுப்பா பிரபலியமான ஒன்று. எல்லோராலும் விரும்பி சாப்பிடக்கூடிய இந்த எள்ளுப்பா வீட்டில் எப்படி செய்யலாம் என்று தான் நான் செய்து காட்ட போறேன். இது எப்படி செய்யலாம் என்று பார்ப்போம். நான் ஒன்று அடுப்பில் வச்சிருக்கிறேன், இது நல்லா கீட்டாகட்டுக்கும். நான் 250 கிராம் எள்ளெடுத்திருக்கிறேன். இதை இப்போ நான் இந்த பேனில் போட்டு வறுத்தெடுக்க போகிறேன். அடுப்பு மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு 5 அல்லது 6 நிமிடங்கள் இதை நாங்கள் வறுத்தெடுப்போம். சில பேர் வறுக்காமல் இது செய்கிறது, ஆனால் வறுத்து செய்தால் தான் எங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். இந்த எள்ளை நாங்கள் வறுக்கும் போது எங்களுக்கு தெரியும் இந்த நல்லெண்ணெய்ன்ற ஃப்ளேவர் எங்களுக்கு லேசாக வரும். அந்த நல்லெண்ணெய்ன்ற ஃப்ளேவர் தான் இந்த எள்ளுப்பா நல்ல டேஸ்டாக இருக்கிறதுக்கு காரணம். அதால் தான் இந்த எள்ளை வறுத்து எள்ளுப்பா செய்யணுமென்று நான் சொல்கிறேன். ஆனால் நான் அப்படித்தான் நான் செய்வது. இந்த எள்ளு வறுபட்டுட்டுது. இப்போ நான் இதை ஒரு போலில் மாற்றி வைக்க போகிறேன். கொஞ்சம் ஆறட்டுக்கும். இந்த எள்ளு எங்களுக்கு கொஞ்சம் ஆறிட்டுது. இப்போ நான் இதை நல்லா அரைச்செடுக்க போகிறேன். நல்லா பவுடராக இதை நாங்கள் அரைச்செடுப்போம். யாழ்ப்பாண முறையில் எள்ளுப்பா செய்கிறேன்னு சொல்லி சொன்னால் இது வந்து உரலில் தான் சீனி எள்ளு எல்லாம் போட்டு இடித்து தான் இதை செய்வினோம். எங்களுக்கு இங்கே இடிக்கிற வசதி இல்லை, அதால் நாங்கள் இந்த கிரைண்டரில் நல்லா போட்டு அரைச்செடுப்போம். ஒரு மிக்சிங் போல் ஒன்று எடுத்திருக்கிறேன். இல்லை நான் நல்லா இந்த அரைச்சி எடுத்திருக்கிற இந்த எள்ளை நான் இதில் சேர்த்துக்கொள்கிறேன். பார்க்கவே தெரியுது நல்ல ஒரு எண்ணெய்த்தன்மையாக இது வந்திருக்குது. இந்த எள்ளுப்பா எங்களுக்கு கூடுதலான சுவையை தாரத்துக்கு நான் ஒரு கையளவு வறுத்த கச்சான் எடுத்து நல்லா அரைச்சி நன்றோட சேர்த்து கொள்ள போகிறேன். இதே போல் நல்ல ஃபைன் பவுடராக இதை நான் அரைச்செடுத்திருக்கிறேன். நீங்கள் விருப்பப்படாட்டிக்கு இதை நீங்கள் சேர்க்க தேவையில்லை. நீங்கள் இதோட பிளாக் சீட்ஸ் கூட நீங்கள் வறுத்து சேர்த்து செய்து கொள்ளலாம். நல்ல ஹெல்த்தியும் டேஸ்ட்டும் கூட. 250 கிராம் சுகர் எடுத்து நல்லா பவுடர் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எவ்வளவு வெயிட் எள்ளு நீங்கள் எடுத்திருக்கிறீங்களோ அதே அளவுக்கு நீங்கள் இந்த சுகரும் சேர்த்து கொள்ளணும். அப்போ தான் நல்ல ஒரு டேஸ்ட்டும் அதுக்கேற்ற அந்த இனிப்பும் எங்களுக்கு கிடைக்கும். 175 கிராம் வறுத்த உளுத்தம்மா எடுத்திருக்கிறேன். இதையும் இதோட சேர்த்துக்கொள்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கைகளால் மிக்ஸ் பண்ணி விடுவோம். மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற இந்த எள்ளுப்பா மிக்சர் இந்த கிரைண்டர் கப்பில் போட்டு ஒரு 2-3 சுற்றி எடுக்க போகிறேன். அப்போ தான் எங்களுக்கு எல்லாம் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகும். இந்த கிரைண்டரில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற இந்த எள்ளுப்பா மிக்ஸ் இந்த பவுலில் நான் சேர்த்துக்கொள்கிறேன். இதே போல் மிச்சம் இருக்கிறதே நல்லா 2 சுற்றி எடுப்போம். எல்லாத்தையும் கிரைண்டர் கப்பில் போட்டு 2 சுற்றி எடுத்திருக்கிறேன். இப்போ இதை நான் உருண்டையாக பிடிச்செடுக்கிறதுக்கு நல்லா ஆவி பறக்க கொதித்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து நல்லா கைகளால் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். இப்போ தான் எங்களுக்கு அந்த எள்ளில் இருக்கிற அந்த எண்ணெய் எங்களுக்கு வெளியில் வரும். நல்ல கொதி தண்ணியாக இருக்கணும். ரெண்டாவது ஸ்பூன் தண்ணி விடுறேன். நான் 6 டேபிள்ஸ்பூன் நல்லா கொதி தண்ணி இதுக்கு விட்டு நான் நல்லா குழச்செடுத்திருக்கிறேன். இப்போ இதை நாங்கள் ஒரு அளவழகான உருண்டைகளாக நாங்கள் இதை உருட்டி எடுப்போம். இதை கைகளால் அழுத்தி பிடிக்கவே தெரியுது. இந்த இதில் இருக்கிற இந்த நல்லெண்ணெய் எல்லாம் உங்களுக்கு
வெளியில வருகுது. இதே போல எல்லாத்தையும் ஒரு அளவு உருண்டைகளாக உருட்டி எடுத்தோம். நான் எள்ளு பாவும் உருட்டி எடுத்துட்டேன். எனக்கு 15 உருண்டைகள் வந்திருக்குது. பார்க்கவே தெரியுது எவ்வளவு ஒரு சூப்பராக இந்த எண்ணெய் எல்லாம் நல்ல வெளியில வந்திருக்கு. நல்ல ஒரு சைனிங்கா இருக்குது. எங்களுடைய சூப்பரான டேஸ்டியான யாழ்ப்பாண முறையில் எள்ளுப்பா ரெடி ஆகிட்டது. இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி நீங்களும் உங்களோட வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. என்ன மாதிரி வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, என்ன மாதிரி கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே இருக்கிற பெல் லிங்க் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். ஓகே, பாய் பாய்.